கிறைஸ்தலாட் தினமும் ஒரு நிமிடம் ஏசுவோடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று பிரசங்கி பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஒரு செயலை நீங்கள் தொடங்கி அதன் பலனை குறுகிய காலத்திற்குள் பெற முடியாது சில வேளைகளில் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும் துரிதமாக பலன் பெற வேண்டும் என்று எதிர்பார்த்தால் தோல்வியையே சந்திக்க நேரிடும் சில நேரங்களில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை தாமதமாகவே கொடுக்கிறார் இது அவர்களுடைய நன்மைக்காகவே அல்லாமல் அதை அவர் மறுப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அர்த்தம் தேவன் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார் அல்லது ஆபரகாமுக்கு செய்தது போல அற்புதத்தை செய்ய ஆவலாயிருக்கிறார் எனவே சோர்ந்து போகாதிருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரதிபலனுக்கும் உங்கள் காத்திருப்புக்கும் உண்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்